மெரிட் லிஸ்ட்டை வந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய தாலுக்கா ஆஃபீஸில் ஒட்டி வச்சுருந்தாங்க. ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு நம்மளுடைய கேண்டிடேட் ஒருத்தர் விமல் ராஜுன்ட்டு வருவார் அந்த லிஸ்ட்டில். அதில் ஃபஸ்ட்லேயே ஒரு வருவாருங்க. அப்போ சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டு அப்படின்னாலே ஃபஸ்ட் ரேங்க்னு அர்த்தங்க. அவர் அப்படி தாங்க போக வச்சோம். இல்லைனா அந்த ஹால் டிக்கெட்லாம் வரும் உங்களுக்கு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி எப்படி இதுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவர் உங்கள்கிட்ட 5 to 10 minutes கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் படித்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த கிராம நிர்வாக நடைமுறைகள்லேருந்து இருக்கலாம், அப்புறம் கரண்ட் சினாரியோஸ் இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு படிக்கக்கூடியவங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோலையும், அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்கு, இந்த வேக்கண்ட்டுக்கு எந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும், இதுக்கான எக்ஸாம் ப்ராசஸ் வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்குமா இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்குமா அப்படின்றதெல்லாம் போன வீடியோவில் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதை வந்து போன வருஷம்தான் கால் ஃபர் ஆச்சு அப்படின்றதுனால இதுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குது அப்படின்றதையே நிறைய பேர் நம்பாமல் இருப்பாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் ப்ராசஸ் இருக்குங்க. அந்த ப்ராசஸில் நிறைய படிநிலைகள் இருக்குது. அந்த ப்ராசஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதனால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ஒரு April 19 பிறகு, எலெக்ஷனுக்கு பிறகு நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. ஆனால் இப்போலேருந்தே சில ப்ராசஸ்க்கு நீங்கள் ரெடி ஆயிடணுங்க. ஏன்னா சில பேர் வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்க மாட்டோம், அதுக்கப்புறம் இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும், அப்புறம் இது ஒரு ஒரு மாவட்டத்துலேயுமே வித்தியாசமாக கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குங்கிறாங்களே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களோட புரிதலுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து என்னென்ன கவனிச்சிக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து இப்போது போன வருஷம் இந்த எக்ஸாம் நடந்தது அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். அப்போ போன வருஷத்தில் என்னங்க நடந்தது அப்படின்னு யாராவது ஒரு கொஸ்டின் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதனால் போன வருஷம் இந்த தேர்வு எப்படி பண்ணாங்க அப்படின்னாங்க, அப்ளிகேஷன் விட்ட ஒரு 25 நாள் எக்ஸாம் வச்சாங்கங்க. ஓகேங்களா, ஒரு 25 நாள் எக்ஸாமினேஷன். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 40 marks ஒரு ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறதுக்காக அவங்க அறிவித்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் என்னென்னா ப்ராப்பராக ரெடி ஆகாமல் போனதுனால ரிட்டன் எக்ஸாம்லேயே நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அதனால் கடந்த ஆண்டு அந்த தேர்வு முறைகளில் ஒரு 3 படிநிலைகளை யார் யாரெல்லாம் கிராஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து மெரிட்டில் வந்து போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. அதனால் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு மாவட்டத்தோட கலெக்டர் தான் வந்து கொஸ்டின் டிசைட் பண்ணுவாரா அப்படின்னா ஆமாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இருப்பீங்க, 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இருப்பீங்க. ஒவ்வொரு மாவட்டத்தோட வேக்கண்ட் லிஸ்ட்டை போன வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னாங்க, கவர்மெண்ட்லேருந்து ஜியோ பாஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, சிஎம் கிட்டேருந்து இப்போது ஒரு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, ராமநாதபுரம், திருநெல்வேலி இல்லை சென்னை, காஞ்சிபுரம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாம் அதில் இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாவட்ட கலெக்டருக்கு ஜியோ போயிடுச்சிங்க. ஓகேங்களா, என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அதை எப்படி நம்ம ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு ஜியோ பாஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவட்ட கலெக்டர்கிட்ட இது இருக்கும். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ வேக்கண்ட் லிஸ்ட் இருக்கோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து கால் ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டீம் செட் பண்ணிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, வருவாய்த்துறையிலேருந்து ஒரு டீமை செட் பண்ணி, இப்போ நம்ம மாவட்டத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சேலம் மாவட்டம் வச்சுக்கலாங்க, இல்லை ஈரோடு வச்சுக்கலாம், ஈரோட்டில் வந்து கொஸ்டின் செட்டப்பை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு கலெக்டர் வந்து ஒரு டீம் ஃப்ரேம் பண்ணுவாருங்க. அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 40 marks இருக்கிற ஒரு கொஸ்டின் பேப்பரை டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது வந்து ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரும் இண்டிவிஜுவலாக ஒரு டீமை ரெடி பண்ணி அந்த டீம் மூலமாக தாங்க கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாமக்கல்லை சேர்ந்தவங்களுக்கு இன்னொரு மாதிரி, திருநெல்வேலியை சேர்ந்தவங்களுக்கு இன்னொரு மாதிரி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களுக்கு, திருவாரூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க, தென்காசியை சேர்ந்தவங்க, தேனியை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ். அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு பரிட்சைக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போவே ரெடி ஆகிடணுங்க. ஓகேங்களா, அதனால் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷனுக்கு கொஸ்டின் செட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அதுக்கான ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கும். ஒருவேளை இப்போ நடக்கலாட்டியும் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் ப்ராசஸில் தான் இப்போ எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா மாவட்ட கலெக்டரும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதனால் எலெக்ஷன் ப்ராசஸை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பிறகு டெஃபினட்டாக இதுக்கு கொஸ்டின் செட் பண்ணி ஒரு டெஸ்ட்டை வந்து சீக்கிரம் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இப்போது நிறைய பேர் இதில் என்ன தேடிட்டு இருப்பீங்க அப்படின்னா, ஓகே ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாம் நடந்ததுங்கிறாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நமக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு நினைப்பாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எங்கேயுமே கிடைக்காதுங்க. என்ன காரணம்னாங்க, ஒரு கொஸ்டின் பேப்பரை அவங்க வந்து கையில் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே இடம் விட்டு வச்சுருப்பாங்க. போன வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இடம் விட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடம் விட்ட இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரையே திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்திருப்பீங்க.
ஓகேங்களா? அதனால தான் க்வெஸ்சன் பேப்பர் வந்து என்ன வந்திருக்காது அப்படின்னா உங்களுக்கு கையில் எடுத்துகிட்டு வந்திருக்க முடியாது. இப்போ போன வருஷம் அட்டன் பண்ணவங்க யார்ட்டையாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வாங்கிக்கலாம்னு பார்த்தா கிடைக்காது. ஏன்னா அவங்க தான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாங்களே, அதனால க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆகலங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் தான் இந்த மாவட்ட கலெக்டர்ஸ் எல்லாம் எக்ஸாமை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கிராம உதவியாளருக்குன்னு தேர்வு முறையில் என்னென்ன முறைகளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களுக்காக இதை சொல்கிறோம். என்னென்ன முறைகளை கடைபிடிக்கிறாங்கன்னா ஒரு மூணு முறைகள் கடைபிடிக்கிறாங்க. இதுக்கான டோட்டல் மார்க் இருக்கு இல்லைங்களா? இப்போ டோட்டல் மார்க் வந்து இந்த இடத்துல நம்ம 100 மதிப்பெண்களை அவங்க மதிப்பீடு செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எழுத்து தேர்வு கண்டக்ட் பண்ணுறாங்க. மூணு முறைகளில் முதல்ல எழுத்து தேர்வு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா சிவி வைக்கிறாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இந்த மூணு ஏரியாவில் இருந்தும் ஒவ்வொருத்தரும் செலக்ட் ஆகி அடுத்தடுத்த ஏரியாவுக்கு நம்ம போயாகணும். இப்படி போகும்போது மேக்ஸிமம் மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ரிட்டன் எக்ஸாமில் வைக்கிற ஒரு மார்க் லிஸ்ட்டை நான் இதில் இந்த கேட்டகரி சொல்லும்போது சொல்கிறேன். ஸோ இங்கே அந்த மூணு முறைகளை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது மூணு முறைகளில் முதல்ல நீங்கள் எழுத்து தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கணும், அதுக்கப்புறம் சிவியில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கணும். அப்போ இந்த மூணு ஸ்டேஜஸை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய லிஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு மெரிட் லிஸ்ட்டு ரெடி ஆகி உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இல்லைனா அந்த ஹால் டிக்கெட்லாம் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எப்படி இதுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க, எப்படி இதோட மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் மேலே பிக்சர் மாதிரி வந்து வந்துட்டு போகும். ஓகேங்களா? அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூணு ஸ்டேஜஸை கிராஸ் பண்ணும்போது எப்படி இந்த மூணு ஸ்டேஜுக்கு மார்க்கை வந்து மதிப்பீடு செய்கிறாங்க. இந்த மூணு ஸ்டேஜுக்கும் மார்க் இருக்குங்க. அந்த மார்க் வந்து ஒரு 100 மதிப்பெண் கொடுப்பாங்க. இந்த 100 மூணாக ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க, மூணாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 40 மார்க் இருக்கிற ஒரு எழுத்து தேர்வை முதல்ல கடைபிடிக்கிறாங்க. அப்போ 40 மார்க்குக்கு நாம் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் வாங்க பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் எவ்வளோ வாங்குவோம் அப்படின்னா ஒரு 35 வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேக்ஸிமம் 35. ஓகே, அதனால் வந்து இது ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றதுல இது வந்துடுதுங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 30 மார்க்குக்கு அவங்க சிவி பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸை கரண்ட் ட்ரெண்டில் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போது எப்படின்னா இப்போ இதில் விமென்ஸ்லாம் பார்ப்பீங்க, விமென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா விமனாக இருக்கிறதுனால ஒரு ரிசர்வேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் கம்யூனிட்டி இருப்பீங்க, மென்னாக இருந்தாலுமே கம்யூனிட்டி பேஸில் இருக்குமே இல்லையா? பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்டிஏ அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த ரேஷியோவில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜில் மார்க் கொடுப்பாங்க சிவியில். அதுக்கப்புறம் சில சர்டிஃபிகேட்டோட அட்டஸ்டட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ நம்ம படித்த ஸ்கூலு காலேஜஸில் போய் என்ன பண்ணணுங்க, அட்டஸ்டட் வாங்கிட்டு வரணும். அப்படி வாங்கிட்டு வந்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு சில பர்சன்டேஜில் மார்க் கொடுப்பாங்க. அப்போ 30க்கு நீங்கள் சிவியில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 25 மார்க்ஸ் அது வாங்கணும். அந்த லெவலுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூணாவது கேட்டகரி இன்டர்வியூ. இன்டர்வியூக்கு 30 மார்க். ஓகேங்களா? அப்போ இன்டர்வியூவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3-4 பேரோ இல்லை 2 பேரோ இருக்கிற பேனல் கூட என்ன பண்ணுவாங்க, உங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போ அந்த இன்டர்வியூவர் உங்கள்கிட்ட 5-10 மினிட்ஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் படித்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த கிராம நிர்வாக நடைமுறைகள்லேருந்து இருக்கலாம், அப்புறம் கரண்ட் சினாரியோஸ் இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்ம இந்த மூணு ஸ்டேஜஸை ப்ராப்பராக தாண்டறதுக்கு தாங்க நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்குறோம். அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேஜின்றது இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் உங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, 5-10 மினிட்ஸ் கேட்குறாங்களா? அப்போ கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா உங்களோட நேம் லிஸ்ட்டு, இப்போ இதில் உங்களுக்கு வரவங்க பிக்சரில் வந்துட்டு போகிறவங்களாம் கீழே ரெஜிஸ்டர் நம்பர் சில பேருக்கு வரும், அதை பார்த்தீங்கன்னு வைங்களேன் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து அந்த இன்டர்வியூவர் கையில் இருக்கும். அப்போ இந்த ரெஜிஸ்டர் நம்பரில் நம்மக்கிட்ட வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம 30க்கு இவ்வளோ போடுவோம் அப்படின்னு அவங்களா ஒரு மார்க் போடுவாங்க. அந்த மார்க்கு போட வைக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஏன்னா நீங்கள் அவர் சொல்கிற கேள்விகளுக்கு தப்பாக பதில் சொல்லிட்டாலோ இல்லை நிறைய கேள்விகளுக்கு தெரியாதுன்னே பதில் சொல்லிகிட்டு இருந்தாலோ என்ன பண்ண மாட்டாங்கன்னா மதிப்பெண்கள் நிறைய கொடுக்க மாட்டாங்க, அப்போ உங்களுக்கு மார்க் குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணணும், அந்த இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம ப்ராப்பராக போயாகணும், அதுக்கு நம்ம மார்க் இன்டர்வியூ நடத்தி தரோம், அது வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். அப்போ 30க்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் ஒரு 25 வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இது 40, 30, 30, ஸோ 100.
ஸோ அதுதான் என்ன சொன்னேன்னா 100 மார்க் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. 100க்கு பார்த்தீங்கன்னா 60 85, அப்போ 100க்கு 85 மார்க். இப்போ உதாரணத்துக்கு இதில் ஆனந்த்னு ஒருத்தர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆனந்துன்றவர் 100க்கு 85 மார்க் வாங்கியிருக்காரு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஓகே, அப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட வேக்கன்ட் லிஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. இத்தனை வேக்கன்ட் இருக்குது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில், இருக்கிற வேக்கன்ட் லிஸ்ட்டில் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கிறோம், ஈரோடு தொகுதியவே எடுத்துக்கலாம். ஈரோடு தொகுதியில் ஆனந்து தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கு அப்படின்னு வரும் பட்சத்தில், இல்லைனா செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க், நம்ம மேக்ஸிமம் ஒரு 5 ரேங்கை தாண்டி போகக்கூடாது, 5 ரேங்கை தாண்டி போகவே கூடாதுங்க. மினிமம் 5 ரேங்க்குள்ளே வந்துடணும். மொதல் 5 ரேங்க்குள்ளே யார் வரீங்களோ அவங்களுக்கு மெரிட்டில் சீட் கொடுத்துருவாங்க. அப்போ ஏன்னா உங்களை விட இன்னும் ஹையஸ்ட்டாக எடுத்தோன்னா அவங்களுக்கு போஸ்டிங் போயிடும். ஒருவேளை நீங்கள் தான் இந்த ஹையஸ்ட்டு அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும். அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இந்த மார்க்கை பார்த்துட்டு, ஸோ ஆனந்துக்கு நாம் ஒரு ஃபஸ்ட் ரேங்கோ இல்லைன்னா செகண்ட் ரேங்கோ கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உங்களை விட யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இன்னும் 1 மார்க் 2 மார்க் அதிகமாக வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் போய்டும், நீங்கள் செகண்ட் ரேங்க் வந்துடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மார்க்கு அந்த மாதிரி மார்க் லிஸ்ட்டை மென்ஷன் பண்ணி உங்களுடைய மார்க்கை மதிப்பீடு செஞ்சு தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறது எப்படி வரும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் வந்துட்டு போவோம். உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் ஒரு நம்மளுடைய கேண்டிடேட் ஒருத்தர் விமல்ராஜ்ன்ட்டு வருவார் அந்த லிஸ்ட்டில், அதில் ஃபஸ்ட்லேயே ஒருவர் பாருங்கள். அப்போ சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டு அப்படின்னாலே ஃபஸ்ட் ரேங்க்குன்னு அர்த்தங்க, அவர் அப்படி தாங்க போக வச்சோம். அப்படி தாங்க அந்த மார்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பணி பெற்றதுக்கான மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்குன்றதான் இப்போ சொல்லியிருக்கேன். அந்த மெரிட் லிஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெப்சைட்டில், நம்ம மாவட்டத்தோட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம மாவட்டத்தோட வருவாய் அலுவலகம் இருக்கு இல்லையா, தாலுகா ஆஃபீஸ், அங்கே வந்து நோட்டீஸ் போர்டு இருக்கும். அந்த நோட்டீஸ் போர்டில் பின் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நானும் வந்து இந்த ப்ராசஸ்லாம் தாண்டி தான் வந்தேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் வரல, அப்போ யார் இந்த போஸ்டிங் போயிருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், தாலுகா ஆஃபீஸ் போய் அங்கே நோட்டீஸ் போர்டை பார்க்கணும். ரிசல்ட் அனௌன்ஸ் ஆனதுக்கு பிறகு அங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஊரில் அவங்கள அந்த இந்த கிராம உதவியாளர் போஸ்டிங்கில் போட்டிருக்காங்கன்னு அங்கே டேட்டா இருக்கும். அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் ஃபெயிலியர் ஆகிட்டவங்க லிஸ்ட்டு வந்து வராது, ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு எந்த இன்டிமேஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, போன வருஷம் கொடுக்கல, ஒருவேளை இந்த வருஷமே எது மொபைல் மூலமாக ஏதாவது மெசேஜ் எது கொடுத்தா வாய்ப்பு இருக்குது, அது கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியல. ஒவ்வொரு வருஷமும் இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் சொல்கிறேன், போன வருஷத்து நிலைமை என்ன அப்படின்னா, ஃபெயில் ஆனவங்களுக்கு எந்த இன்டிமேஷனும் போகலை, பாஸ் ஆனவங்க வீட்டுக்கு போஸ்டல் ரெஜிஸ்டர் போஸ்டர் மூலமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போயிருச்சு, மெரிட் லிஸ்ட்டை வந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய தாலுக்கா ஆஃபீஸில் ஒட்டி வச்சுருந்தாங்க, வெப்சைட்லேயும் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா, அதனால் சொல்கிறேன் அந்த மெரிட் லிஸ்ட்டு அப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டிங்கன்னா உங்களுக்கு பணி கிடச்சிரும், வேலை கிடச்சிரும். வேலை வந்து கிடச்ச பிறகு நீங்கள் வந்து நேரடியாக தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டியில் சைன் வாங்கிட்டு வேலையில் ஜாயின் பண்ணிடுவீங்க. வேலையில் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து என்னென்ன ஒர்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே, இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்லேயே படித்து வேலைக்கு போனவங்க இருக்கிறாங்க, அவங்க ஆன்லைன் கிளாஸ்லலாம் இணைவாங்க, அவங்கக்கிட்டே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் வேலையோட நேச்சரை, சில நேச்சரை நான் சொல்கிறேன். ஒரு கிராமத்தினுடைய உதவியாளர் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராம நிர்வாக அதிகாரின்னு சொல்கிற விஏஓக்கு கீழே ஒர்க் பண்ணுறாரா, அப்போ விஏஓ வந்து ஒரு 24 கணக்கு வழக்கு இருக்கிற நோட்டை மெயின்டைன் பண்ணுவார். அந்த நோட்டில் இருக்கிற கணக்கு வழக்குகளை அவர் எழுதிட்டு இருப்பார். ஒரு சில டாக்குமெண்ட்டை அவரால் ஹேண்டில் பண்ண முடியலங்கிறத உங்கள்கிட்ட எழுத கொடுப்பாரு, அப்போ நீங்கள் எழுதி கொடுக்கணும். அப்புறம் உங்கள் கிராமத்துக்கு வந்து சர்வேயர் நிலத்தை அளக்க வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்வேயருக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணணும். எப்படின்னா, ஒரு நிலத்தை அளக்கும் போது அவர் வந்து சங்கிலி பிடிக்கிறதும் சொல்லுவாங்க, சில இடத்துல டேப் பிடிக்கிறதும் சொல்லுவாங்க, அது பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, இந்த எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணோம், ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு சில வயதானவர்களால் முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற மீனவளை தான் கூப்பிடுவாங்க, அதாவது கிராம உதவியாளரை தான் கூப்பிடுவாங்க. அவர் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஒரு கைத்தாங்களாக வந்து என்ன பண்ணணும், அந்த வயதானவர்களை டோல்பூத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகணும். டோல்பூத்துக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அவங்க எந்த பட்டனை அமுக்குறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பக்க கை வச்சு நீங்கள் எந்த சின்னத்தை அமுக்கணும் அப்படின்னு சொல்லணும். இது எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும். ஏன்னா ஒரு கட்சிக்காரங்களையோ இல்லை சொந்தக்காரங்களையோ அந்த பூத்துக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, அதை ஒரு மீனவர் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான பணிகளை தாங்க ஒப்படைப்பாங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியிலேருந்து இந்த ஒர்க் நேச்சரில் எத்தனை வருஷம் கழித்து ப்ரொமோஷன் வரும் அப்படிங்கிறதுலேருந்து இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த க்ரைட்டீரியாவை எல்லாத்தையும் நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இன்னும் ஒரு 4 to 5 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு வேலை கிடச்சிரும். அதனால் இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து இப்போவே ரெடி ஆயிருங்க, டெஃபினட்டாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.